நீங்கள் இவ்வளோ பெரிய கட்சின்னு சொல்கிறீங்க, அங்கே அவ்வளோ குழப்பம் இன்டர்னலாக, நீங்கள் இவ்வளோ பெரிய கட்சின்னு சொல்கிறவங்க வந்து ஒரு எலெக்ஷன் எப்படிங்க புறக்கணிப்பீங்க? எடப்பாடி அவர்கள் மேலே இருந்த போட்டிருந்த ரெண்டு மூணு கேஸ் எல்லாம் வித்ரா பண்ணிட்டாங்க திமுக அரசு. நான் சொல்கிறேன், இடைத்தேர்தலில் புறக்கணிச்சதுனால விட்டு கொடுத்தாங்கன்னு நான் சொல்கிறேன். இல்லை, நீங்களே வந்து பங்காளி கட்சின்னு திமுக விமர்சனம் பண்ணீங்க, அவரை தவண்டு போறாரு, அப்படி தவண்டு போய் தான் ஆட்சிக்கு வந்தாருன்னு நீங்க விமர்சனம் பண்றீங்க. அப்ப நீங்க விமர்சனம் பண்ணும்போது அவங்களும் திருப்பி எதிர் விமர்சனம் பண்ணுங்க. 2026 பாஜக அதிமுக கூட்டணி அமையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டிடிவி தினகரன் இப்பயே வந்து அதிமுக எடப்பாடியை வந்து ரொம்ப விமர்சனம் பண்றாரு. இங்க திமுக பலமான கட்சி, எங்களுடைய ஆட்சி, எங்களுடைய திறமைன்னு பேசுறீங்கல்ல, கூட்டணி இல்லாம ஒரு தடவை நிக்க சொல்லுங்க. கதிர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது அரங்கத்துக்கு வந்திருப்பவர் பாஜகவின் ஆன்மீக பிரிவின் மாநில தலைவர் திரு நாச்சியப்பன் அவர்கள். அவர்கள்ட்ட தான் உரையாற போறோம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சு, கேண்டிடேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பாமகவும் திமுகவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த தேர்தலில் வந்து பாஜக வந்து பாமகக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனால் அதிமுக தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. அப்போ அதிமுக வந்து பிஜேபி கூட்டணியை விரும்புது, பாமக கூட்டணியை விரும்புது அப்படின்னு இதை எடுத்துக்கலாமா? அது எந்த வகையில் நீங்கள் சொல்கிறீங்க பாஜகவை விரும்புது அதுக்காக புறக்கணிக்கிறோம்னு சொல்கிறாங்கன்னு? ஏன்னா இங்கே புறக்கணித்து திமுகவுக்கு ஆதரவாக போயிடக்கூடாது, நம்மளும் நின்று அந்த எம்எல்ஏ வந்து திமுகவுக்கு ஆதரவாக போயிடக்கூடாது ஓட்டை பிரித்ததுனால, அதனால் நம்மளும் இதில் கண்டெஸ்ட் பண்ணலை அப்படின்னா இல்லை பாமக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டாக அண்ணா திமுக நிற்கலன்னாவே வந்து அது திமுகவுக்கு தானே சாதகமாகுது, அவங்க திமுகவுக்கு தானே சாதகமாக இருந்திருக்கு. இதுக்கு முன்னால் நீங்கள் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னாலும் அதிமுகவோட வேலையே அங்கே ஒன்றுமே நடக்காமல் அது திமுகவுக்கு சாதகமாக தானே இருந்திருக்கு. ஸோ அது இதில் வந்து பாமகவுக்கும் பாஜகவுக்கும் சாதகமாக அதிமுக நின்றுச்சுங்கிற வாதம் ஏற்றுக்க முடியாது. என்னை பொறுத்தவரையும் வந்து நம்ம கூட்டணி கட்சியில் ஒருத்தர், நீங்கள் வந்து அவங்களோட தாட் ப்ராசஸை பாருங்கள். ஒரு ரெண்டாவது பெரிய கட்சின்னு கிளைம் பண்ணுறாங்க, திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் சொல்கிறாங்க, புறக்கணிக்க வேண்டிய அவசியம் என்ன சொல்லுங்கள்? புறக்கணிக்க வேண்டிய அவசியம் என்ன ஒரு எலெக்ஷனை? இல்லை, நீங்கள் சொன்னீங்க கோயம்புத்தூரில் வந்து திமுகவுக்கு ஆதரவாக வந்து அதிமுக செயல்பட்டது அப்படிங்கிறீங்க. இங்கே வந்து ஒருவேளை 2026 பாமக வந்து நம்ம கூட்டணிக்கு வரலாம் அதிமுக கூட்டணிக்கு அப்படின்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம்ல? எனக்கு அப்படிலாம் அவங்க நினச்சி அவங்க வந்து இன்றைக்கி என்ன அவங்களுக்கு அறுவடை பண்ண முடியும்னா அதிமுகவில் எப்போவும் நினைக்கிறாங்களே ஒழிய, இது மாதிரி லாங் டேர்மாக அப்போ வருவாங்க இப்போ வருவாங்க அதெல்லாம் அவங்க பார்க்குறதுலாம் மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும், நீங்கள் இவ்வளோ பெரிய கட்சின்னு சொல்கிறீங்க, அங்கே அவ்வளோ குழப்பம் இன்டர்னலாக, நீங்கள் இவ்வளோ பெரிய கட்சின்னு சொல்கிறவங்க வந்து ஒரு எலெக்ஷன் எப்படிங்க புறக்கணிப்பீங்க? நாங்கள் தான் தமிழ்நாட்டில் ரெண்டாவது பெரிய கட்சின்னு சொல்கிறீங்க, நாங்கள் தான் தமிழ்நாட்டில் அடுத்து எல்லாமேன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி நீங்கள் வந்து ஒரு எலெக்ஷனை புறக்கணிப்பீங்க? தமிழ்நாட்டோட முக்கிய எதிர்கட்சி, எதிர்கட்சின்றது அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்களுக்கு வந்து அதாவது சட்டமன்ற தேர்தல் வந்து எங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு, நாங்கள் அதுக்கு தான் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்போம், அது இதுங்கிறீங்க. இடைத்தேர்தல் சட்டமன்றத்துக்கான இடைத்தேர்தல் தானே, அப்போ நீங்கள் அதை என்ன பண்ணியிருந்துருக்கணும்? கண்டிப்பாக போட்டிகிட்டு இருக்கோம், போட்டிகிட்ருக்கணும். அப்போ புறக்கணிக்கிறாங்கன்னா நீங்கள் பார்த்துங்க, அவங்க எல்லாம் பங்காளிங்க, அவங்க எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று, திமுக அதிமுகவும் பங்காளிங்க. ஆமாங்க, அவங்க பங்காளி கட்சி ரெண்டும் அப்படி தான் நடந்துக்குவாங்க. அவங்க அவங்களுக்குள்ள என்ன டேர்ம்ஸ் நமக்கு தெரியாது. இல்லை அவங்க வந்து 2024 பாமக தாங்க கூட்டணிக்கு வரும்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க, அழைச்சி பார்த்தாங்க, ஆனால் வரல. அன்புமணி வந்து இங்கே வந்துட்டு அவ்வளோ பிஜேபி கூட்டணிக்கு. ஒருவேளை அந்த மாதிரி 2026 நடக்கக்கூடாது. இல்லை, நான் அதை தாங்க சொல்கிறேன், அவங்க அதிமுகவில் எப்பவுமே வந்து லாங் டேர்மெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. 26 இது நடக்கிறதுக்கு இப்போ வேணாலாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு இப்போ என்ன கிடைக்குதோ அதுக்கான வேலை தான் பார்ப்பாங்களே ஒழிய. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கேஸை வித்ட்ரா பண்ணிட்டாங்க நேற்று, அவங்க எடப்பாடி அவர்கள் மேலே இருந்த போட்டிருந்த ரெண்டு மூணு கேஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணிட்டாங்க திமுக அரசு. நான் சொல்கிறேன், இடைத்தேர்தலில் புறக்கணிச்சதுனால விட்டு கொடுத்தாங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ ரெண்டு மூணு கேஸு தமிழக அரசு வித்ட்ரா பண்ணியிருக்கு. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாருங்கள். நீங்கள் உங்களோட கேள்வியே வந்து பாமகவுக்காக பண்ண மாதிரி தெரியல, பாமகவுக்காக அதிமுக பண்ண மாதிரி தெரியல, தங்களோட சுயநலத்துக்காக சுயநலத்துக்காக தான் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். நீங்கள் பாருங்களேன், அடுத்தடுத்த நாள் இவங்க வேணான்னு சொல்கிறாங்க, புறக்கணிக்கிறாங்க, அடுத்த நாள் எல்லா கேஸும் அவங்க வித்ட்ரா பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க அது? ஏற்கனவே வந்து டிடிவி தினகரன் சொல்கிறாரு, எடப்பாடி வந்து திமுகவோட பி டீமாக தான் செயல்படுது அப்படிங்கிறாரு, நீங்களும் வந்து பங்காளி கட்சியாக செயல்படுது அப்படிங்கிறீங்க.
டிடிவி ஒருவேளை 2026 பாஜக அதிமுக கூட்டணி அமையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டிடிவி தினகரன் இப்பயே வந்து அதிமுக எடப்பாடியை வந்து ரொம்ப விமர்சனம். இல்லை அந்த மாதிரிலாம் இல்லைங்க, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்கணும்னு தான் எல்லாருமே விருப்பப்படுறாங்க. அங்கே தொண்டர்களோட பார்வையும் அப்படி தான் இருக்குது. பட் இவங்க இவங்களோட சுயநலத்துக்காக நமக்கு சின்ன இருக்குது, அதனால் நம்ம தனியாக தனித்து செயல்படலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா என்ன நமக்கு தெரியாது. அவங்க இன்டர்னல் கட்சியோட விவகாரம். ஆனால் அவங்க அதை மனசில் வச்சு சொல்கிற மாதிரியான கணக்குக்கு நம்ம போகணுன்னு அவசியம் கிடையாது. டிடிவி அவர்கள் வந்து எல்லோரும் சேர்ந்து வர்றதுக்கு அவங்க வந்து வேணான்னு யாருமே சொல்லவே இல்லையே, சொல்ல மாட்டாங்க. அது மாதிரிலாம் அவங்க சொல்லவே இல்லையே, எல்லாரும் சேர்ந்து தானே இருக்கணும்னு. டிடிவி சொல்கிறாரு நான் இனிமேல் அதிமுகவோட சேரமாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. இல்லை இல்லை இல்லை, அது சொல்கிறது வந்து அவங்க இப்போ இருக்க தலைமையை சொல்கிறாங்க. எடப்பாடி அவங்க சொல்கிறாங்க நாங்கள் தனியாக இருப்போம்னு. அப்படி அவங்க எல்லாம் ஒருங்கிணைச்சு போகிறதா இருந்தால் எல்லாருமே ஒன்றா சேர்ந்துருக்கணுமே இந்த எலெக்ஷனில். ஏங்க ஒரு சாதாரணமாக ஒரு மினிமம் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கே தெரியும், எல்லோரும் ஒன்றா இருந்தால் அதுக்கான வேல்யூ ஜாஸ்தி, அதை நம்மளோட வின்னிங் ப்ரொபோசிஷன் ஜாஸ்தி அப்படின்னு தெரியும். இப்போ நீங்கள் அவங்க அமைச்சர்களே அதை என்னங்க சொல்கிறாங்க, அவங்க அமைச்சர்கள் என்னங்க சொல்கிறாங்க. இப்போ கோயம்புத்தூர் இந்த பாராளுமன்ற எலெக்ஷன் முடிஞ்சோடனே அவங்க அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் சொன்ன கருத்து என்ன? பிஜேபியோட கூட்டணி வச்சுருந்தா திமுக இவ்வளோ சீட்டு நாற்பதுக்கு 40 ஜெயிக்க விடாமல் பார்த்துருப்போம், ஒரு 20 அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. வேலுமணி கூட சொன்னாங்கல்ல. இப்போ இவங்க முன்னால் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு சிறுபான்மையினர் வாக்குகள் எங்களுக்கு வேணும், அதனால் நாங்கள் பாஜகவோட கூட்டணி சேர மாட்டோம், நாங்கள் தனித்து. உங்களால் ஒரு ஓட்டு சிறுபான்மையினரோட ஓட்டு உங்களால் கவர முடிஞ்சதா? அது கன்சாலிடேஷன் ஆன ஓட்டு. நீங்கள் சொன்ன காரணம் பாஜக வேணான்னு போகிறதுக்காக நீங்கள் சொன்ன காரணம் அதுவாக இருக்கலாமே ஒழிய உங்களால் அதை வந்து பெருசாக கன்சாலிடேட் பண்ண முடியல. அது உங்களோட இப்போ நீங்கள் வாங்கியிருக்க ஓட்டுலே தெரியுது. திருநெல்வேலி கன்னியாகுமரியெல்லாம் வந்து நாம் தமிழரோட ரொம்ப பின்தங்கியிருக்காங்க. அப்போ வந்து உங்களுக்கு தெரியுதுல்ல, நீங்கள் என்ன நோக்கத்துக்காக முன்னால் வேணான்னு நினச்சிங்களோ அது கிடையாது. இப்போ நீங்களே தானே மாற்றி சொல்கிறீங்க, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தோம்னா வந்திருக்கோம்னு. அதாவது ஒரு ஒரு சூழ்நிலையை அனுசரித்து போகணுங்கிற மனப்பான்மை இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க. எவ்வளோ ஒரு 3வது பெரிய கட்சி, அவங்களுக்கு எங்களுக்கும் ஓட் ஷேர் வந்து வெரி வெரி மினிமல் ஃபியூ பர்சன்டேஜ் தான் வித்தியாசம். அப்போ இன்றைக்கி வந்து நாங்களும் ஒரு கூட்டணியை தலைமையாக இருக்கிற அளவுக்கான ஒரு கட்சியாக இங்கே இருக்கோம், பலமான கூட்டணி அமைச்சிருக்கோம், பெரிய கட்சிகள் எங்களோட இருந்திருக்காங்க அப்படிங்கிற மக்கள் மனசில் ஒரு கான்ஃபிடென்ஸ் எங்களால் வின் பண்ண முடிஞ்சதில்ல. நீங்கள் அதெல்லாம் ஒன்றுமே முடியாது, எங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பீங்கன்னு நினச்ச ஒரு கூற்று பொய்ங்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு இன்னைக்கு. ஏற்கனவே வந்து அதிமுக காரங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிஜேபி வந்து மகாராஷ்டிரா மாதிரியே வந்து எங்கள் மேலே சவாரி பண்ணி தான் ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இல்லை நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த ரிசல்ட்டு, நாங்கள் வாங்கியிருக்க ஓட் ஷேரு, இது அவங்க வாங்கியிருக்க ஓட் ஷேரு, எல்லாத்தையும் வச்சு யார் யார் மேலே ஏறி சவாரி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஒருத்தர் பேசணுன்னா அது எதுவுமே நடக்காதுன்னு அர்த்தம். அதாவது நம்ம எல்லாம் ஒன்றா பயணிக்க போகிறோன்னா நீங்கள் அதுக்கு ஒரு மாதிரி பேசலாம், ஒன்றா பயணிக்கலைன்னா அதுக்கு ஒரு மாதிரி பேசலாம். இதுதான் கருத்தை ஒழிய நம்ம வேறு மாதிரி அதை நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஒன்றா பயணிக்கணும் அப்படின்னா விட்டு கொடுத்து பேசி நாங்கள் வந்து எங்களை நம்பி தான் அவங்க இருக்காங்க, அவங்கள நம்பி தான் இந்த மனப்போக்கு. ஏங்க நீங்கள் ஏதோ நாங்கள் கூட்டணி வேணான்னு சொன்ன மாதிரி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த அவங்களுடைய அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பேசாத பேச்சா சொல்லுங்கள். இல்லை நீங்களே வந்து பங்காளி கட்சின்னு திமுக விமர்சனம் பண்ணீங்க, அவரை தவண்டு போகிறாரு அப்படி தவண்டு போய் தான் ஆட்சிக்கு வந்தாருன்னு நீங்கள் விமர்சனம் பண்ணிட்டீங்க. அப்போ நீங்கள் விமர்சனம் பண்ணும்போது அவங்களும் திருப்பி எதிர் விமர்சனம், எதிர் விமர்சனம் நீங்கள் யார் எப்போ ஃபஸ்ட்டு பண்ணான்னு நீங்கள் பாருங்கள். நம்ம ஒன்று ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு நம்ம ஒன்றும் பண்ணல, ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் வந்து ரியாக்ட் தான் பண்ணுறோம், நாங்கள் ஒன்றும் பேசலை. அவங்க சொல்கிற கருத்துக்கு நாங்கள் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். நாங்களும் பதில் சொல்லணும்னு சொல்கிறோமே ஒழிய, நீங்கள் இவங்க முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் என்ன பேசுனாங்கன்னு பாருங்கள், அப்புறம் சிவி சண்முகம் அவர்கள் என்ன பேசுனாங்கன்னு பாருங்க, எலெக்ஷனுக்கு முன்னால் ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் சிவி சண்முகம். அதனால வந்து நீங்கள் அப்போ அவங்களோட நேரேட்டிவ் அவங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். அவங்க வந்து ஒரு ஒரு திமுக வேணான்னு நினைக்கிற ஒரு கட்சி, திமுகவுக்கு எதிரியான கட்சி தான் அதிமுகன்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதுதான் மக்கள் மனசுலையும் இருக்குது. அப்போ உங்களுக்கு நேச்சுரலாக அலையன்ஸ்னு யாராக இருக்கும்? திமுகவுக்கு எதிராக எந்தெந்த கட்சி, எந்தெந்த கட்சிக்கும் அவங்களாம் இருக்கும். நீங்கள் அவங்களையும் எதிர்க்கிறீங்க அப்படி, அவங்களும் வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்கு அகேன்ஸ்டாகவும் நம்ம இருக்கணும்னா அப்போ உங்களோட கருத்து என்ன, உங்களோட நோக்கம் என்ன, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற நேரேட்டிவ் என்ன? இல்லை பிஜேபி வரக்கூடாதுங்கன்னு முடிவில் தான் இந்த அதிமுக. நீங்கள் அது என்னென்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட இப்போ பாருங்கள், ஒவ்வொரு கேஸ் எல்லாம் அப்படி வித்ட்ரா பண்ணுறாங்க, என்ன கம்பல்ஷன்னு தெரியல. அவங்க திமுக சார்ந்து இருக்கிறதுக்கான கம்பல்ஷன் என்னென்னு புரியல, ஆனால் ஏதோ ஒரு கம்பல்ஷன் இருக்குது அவங்களுக்கு. இல்லைனா அவங்க இந்த மாதிரி போகணுங்கிற அவசியம் கிடையாது, இவ்வளோ பேர் இப்படி மாற்றி மாற்றி பேசணுங்கிற அவசியம் கிடையாது.
நம்ம இவ்வளோ நாளாக தொடர்ந்து பயணித்த ஒரு ஆட்கள் தானே, நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்கன்னா அப்போ அதில் வந்து நம்ம ஒன்றும் பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே யாரையுமே எதிர்த்து சொன்னதோ கிடையாது, எதிர்த்து பேசினதோ கிடையாது, கருத்துக்களை தவறாக சொன்னதும் கிடையாது. அவங்க சொல்கிறதுக்கு நம்ம பதில் தான் சொல்கிறோமே ஒழிய நம்ம ரியாக்ட் தான் பண்ணியிருக்கோம் அவங்க சொன்ன கருத்துக்களுக்கு. ஆனால் அதிமுகக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆங்கில நாளிதழுக்கு வந்து அண்ணாமலை வந்து பேசும்போது ஜெயலலிதா பற்றி பேசிட்டாரு, ஊழல்வாதின்னு சொல்லி பேசிட்டாரு, அதுலேருந்து அந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் வந்து காரணத்தை எதை வேணால் எடுத்துக்கலாம், நீங்கள் கரெக்டாக சொல்லணும் நீங்கள் அந்த இடத்துல என்ன பேசுனாங்க. இதுக்கு அடுத்தது திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை பற்றி பேசுனாங்கன்னு சொன்னாங்க, அதெல்லாம் எந்த கான்டெக்ஸ்டில் என்ன சொன்னாங்கன்னு பார்க்கணும். சும்மா நீங்கள் இவங்க இதை தான் சொன்னாங்க இதனால தான் எங்களுக்கு கோபம் வந்தது அப்படிலாம் கிடையாது, அது கான்டெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கணும். அந்த கான்டெக்ஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலேயும் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களையோ தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையோ தவறுதலாக பேசி எந்த இடத்துலையுமே எதுவும் பண்ணது கிடையாது, எதுவும் சொன்னது கிடையாது. சில சம்பவங்களை கோடிட்டு காட்டினாங்க, நீங்கள் அதை ஊதி பெருசாக்குனீங்க அவ்வளோதான், உங்களுடைய நோக்கத்துக்காக நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டீங்க. அதிமுகவும் பிஜேபியும் ஒன்று சேரக்கூடாதுங்கிறதுக்காக திமுகவை சேர்ந்த சிலர் வந்து அதிமுகவில் ஊடுருவி இந்த மாதிரி வேலைகள்லாம் பேச வைக்கிறாங்க. இல்லை இருந்திருக்கலாம், இருந்திருக்கலாம், அது எனக்கு தெரியல. என்ன நம்ம தெரியாமல் வந்து அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்களும் சிலர் சொன்னாங்க பண்ணியிருக்கலாம் அப்படின்றீங்க, அதை நம்ம ஊகத்தின் அடிப்படையில் பேச வேணாம், இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நீங்கள் தொடர்ந்து நடக்கிற சம்பவங்களை பாருங்களேன், நீங்கள் நடக்கிற சம்பவங்களை நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணுங்கள், ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். தென்சென்னை தொகுதி வந்து தன்னோட மகனுக்கு வந்து அதிமுகவில் சீட்டு வேணுங்கிறதுக்காக தான் ஜெயக்குமார் வந்து பிஜேபி கூட்டணியை தவிர்த்தாரு. ஒருவேளை பிஜேபி அதிமுக கூட்டணி அமைஞ்சிருந்தால் கண்டிப்பாக தென்சென்னையில் பிஜேபி தான் போட்டிக்கணும், அப்போ தான் மகனுக்கு சீட்டு கிடைக்காதுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ஜெயக்குமார் பண்ணார் அப்படிங்கிற ஒரு தாட்டம் இருக்குது. இதை நீங்கள் எப்படி போகிறீங்க? இப்போ அவர் மகன் நின்றாரா நிற்கலையா எலெக்ஷன்? நின்னார். என்ன ஓட்டு வாங்கினார்? 3000 தள்ளப்பட்டார். அப்போ வந்து அவர் மகன் நிற்கணும்னு நினச்சவர் ஜெயிக்கணும்னு நினச்சிருப்பாரா மாட்டாரா? ஆமாம், கண்டிப்பாக நல்லா செலவு. அப்போ ஜெயிக்கணும்னு நினச்சிருந்தா அவர் என்ன நினச்சிருக்கணும் சொல்லுங்கள். இதெல்லாம் அதுக்கெல்லாம் மேலங்க, அவங்க என்ன அவங்களோட நேரேட்டிவ் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கு, அவங்க எதனால் அப்படி போகிறாங்கிறது நீங்கள்லாம் நினைக்கவே முடியாது. ஸோ தன் மகனுக்கு சீட்டு வேணும்னு பண்ணியிருப்பாரான்னு கேட்குறீங்க, சீட்டு வேணும்னு நினைக்கிறவர் வந்து சீட்டு கிடைச்ச போதும்னு நினைப்பாரா, இல்லை பையன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்கான வேலைகளை அவங்க செஞ்சாங்களா செய்யலையா? இல்லை, அந்த மாதிரி செஞ்ச மாதிரி தெரியல. அப்புறம் நீங்கள் அதை புரிஞ்சுங்க நீங்களே, அவ்வளோதான். அது அவங்க அந்த மாதிரிலாம் சீட்டு வேணும் அது இது அதெல்லாம் கிடையாது, அவங்களுடைய நோக்கமே வேறங்க, அவங்க நோக்கம் வேறு. கோயம்புத்தூரில் முப்பெரும் விழா வந்து திமுக நடத்தியிருக்காங்க, அப்போ அங்கே ஸ்டாலின் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கொங்கு பகுதி அப்படிங்கிறது அதிமுக பிஜேபி கோட்டை கிடையாது, இனிமேல் வந்து அது எங்களோட கோட்டை, கோயம்புத்தூர் மக்கள் கொங்கு மக்கள் எங்கள் பக்கம் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் பேசியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பாருங்கள்? அவங்க வந்து இப்போ இந்த பாராளுமன்ற எலெக்ஷனில் ஜெயித்தது வந்து அவங்களுடைய கட்சியோட பர்ஃபார்மன்ஸ்க்கோ, இப்போ நடக்கிற ஆட்சியோட பர்ஃபார்மன்ஸ்க்கோ, அவங்க சொன்னதை மக்களுக்கு செஞ்சாங்கங்கிறதுனாலையோ, இல்லை அவங்களோட திட்டங்களை மக்கள் ஆதரித்தோ அவங்கள ஓட்டு போட்டு ஜெயிக்கவே இல்லை. அந்த கட்சிக்கான ஓட்டுகள் இருக்குது, அந்த ஓட்டு விழுந்தது, அது வந்து அடுத்து நிற்கிற ரெண்டு பேரும் அவங்களோட டைஅப்பு ஏஐடிஎம்கேனால் வீழ்த்தப்பட்டு அவங்க ஜெயித்தாங்கன்னு வந்ததே ஒழிய, மக்கள் ஆதரவு பண்ணி இவங்களே தான் ஆட்சி பண்ணணும், இவங்க அவ்வளோ சிறப்பாக ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே, இவங்க தான் நம்மளுக்கு நல்ல திட்டங்களை வாங்கி தருவாங்கன்னெலாம் சொல்லிடலாம், யாரும்லாம் ஓட்டு போடல. அதிமுக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இங்களுக்கு? கண்டிப்பாக பண்ணியிருக்கு, எல்லா ஊர்லேயுமே பண்ணியிருக்குங்க. நீங்கள் மூணாக பிரிஞ்சிங்கன்னா அப்புறம் எங்கள் சிறுபான்மையினரை கன்சாலிடேட் பண்ணியிருக்காங்க திமுகவை பொறுத்த வரையும். நீங்கள் கோயம்புத்தூர் அந்த பகுதியில் நீங்கள் எந்த ஊரில் வேணாலும் எடுங்க, அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் எடுத்து நீங்கள் பிரித்து பாருங்கள், வந்து டேட்டா வைஸ் வந்து எந்தெந்த பூத்தில் எந்தெந்த கம்யூனிட்டி எப்படிலாம் போட்டிருக்காங்கன்னு. கட்சிக்கான மெம்பர் கொஞ்சம் போட்டிருக்காங்க, சிறுபான்மையினர் ஓட்டு அப்படியே சாலிடாக கன்சாலிடேட் ஆகிருக்கு, அதுவே போதுமே எங்கே ஜெயிக்கிறதுக்கு ஒரு கட்சி, அதுக்கு மேலே வேணவே வேணாமே. அப்போ நீங்கள் கூட்டணி இல்லாமல் நிற்க சொல்லுங்கள், ஒரு நாளாவது எதுக்கு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கூட்டணியை வைக்கணும்? நீங்கள் திமுக பலமான கட்சி, எங்களுடைய ஆட்சி எங்களுடைய திறமைன்னு பேசுகிறீங்கல்ல, கூட்டணி இல்லாமல் ஒரு தடவை நிற்க சொல்லுங்கள். எதுக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய கூட்டணியை வச்சுக்கிட்டே பின்னால் சுற்றிக்கிட்டே இருக்கீங்க இவ்வளோ நாளில்? 2014 காங்கிரஸோட கூட்டணி இல்லாமல் தான் திமுக நின்னது, ஆனால் 2014 எல்லா தொகுதியிலையும் தோற்று தான் போனாங்க. அதனால் இவங்களுக்கு வேணுங்கிறது கூட்டணி, அந்த கொஞ்சம் ஓட்டெல்லாம் எடுக்க வேண்டியது, அப்புறம் அந்த சிறுபான்மையினரை கன்சாலிடேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது இவங்களோட ஓட்டுகள் வந்தாவே அந்த கட்சி ஜெயிக்கும், மற்ற எல்லோரும் ஒன்றும் சேராமல் இருந்தால் அது நேச்சுரலாக நடந்தது இல்லை. இவங்களோட டைஅப் வித் பங்காளி கட்சினால அதெல்லாம் அப்படி ரெண்டாக பிரிஞ்சு இப்படி நின்ற வகையில் அப்படி ஜெயிச்சது அந்த 40 அதை வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லணும்ல, இதை இப்படி தான் ஜெயித்தாங்களோ அப்படின்னு நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு விழா எடுத்தாங்க, அவ்வளோதான். அவங்க எங்கே கண்ட்ரோல் பண்ணுறாங்க? நீங்கள் என்ன அவங்களுக்கு எத்தனை எம்எல்ஏங்க இருக்காங்க சொல்லுங்கள்?
எத்தனை எம்எல்ஏ கொங்கு பகுதியில் இருக்காங்க? ரொம்ப கம்மி. அப்புறம் அவங்க என்ன, அவங்க என்னத்தை வின் பண்ணாங்க மக்கள் மனசில்? எங்களுடைய எம்எல்ஏ அங்கே இருக்காங்க, கோயம்புத்தூரில் வானதி அங்கே இருக்காங்க அங்கே. ஸோ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாதுன்னா, அவங்கள அப்படியே மக்கள் ஆதரித்து அவங்களுக்கு ஓட்டை போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சு அவங்க பர்ஃபார்மன்ஸ்னால அவங்க என்னங்க பர்ஃபார்ம் பண்ணாங்க? என்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்குது சொல்லுங்கள். தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். அவங்களுக்கு வர ஓட்டு வந்துச்சு, இவங்களுக்கு வர ஓட்டு இவங்களுக்கு போச்சு, அப்படி போனதில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, செந்தில் பாலாஜியை உள்ளே வச்சதுக்கப்புறம் அண்ணாமலை அங்கே போட்டியிட்டு ஜெயிக்கணும் அங்கேக்காக தான் செந்தில் பாலாஜியை உள்ளே வச்சாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கும்போதே நாங்கள் வந்து ஜெயிச்சிருக்கோம், அப்போ மக்கள் மத்தியில் எங்களுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு திமுகக்காரங்க கிளைம் பண்ணுறாங்க. செந்தில் பாலாஜியை வந்து நாங்கள் எலெக்ஷனில் நின்று போட்டிடணுங்கிறதுக்காக உள்ளே வச்சோன்னா அவர் என்ன ரொம்ப நல்லவரா? அவர் ஒன்றுமே செய்யலையா? தப்பே இல்லாமல் அவரை கொண்டாந்து இப்போ ஒரு வருஷமாக உள்ளே வச்சு நேற்று தான் ஒரு வருஷம் விழா வெற்றி விழா கொண்டாடினாங்க அவர் ஜெயிலிருந்து. அப்போ அவர் வந்து சும்மாவாக வைப்பாங்க? என்னங்க பேசுகிறீங்க நீங்கள்? அவர் பண்ண தப்புக்கு அவர் போய் உள்ளே இருக்காரு. இப்போ அவர் இல்லாமல் ஜெயிச்சார்னா நான் தான் சொல்லினேன், உங்களுக்குன்னு இருக்க மினிமம் ஓட்டு வந்தாவே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அங்கே திமுகவுக்கான மினிமம் ஓட்டு வந்ததுலே அவங்க ஜெயிச்சது தான். அவளுடைய அவங்க நல்லது பண்ணி ஜெயிக்கல, அவங்க ஒன்றும் என்ன எஃபர்ட் போட்டாங்க ஜெயிக்கிறதுக்கு சொல்லுங்கள். என்ன எஃபர்ட் போட்டாங்க? எதை அவங்க போய் சொன்னாங்க? அவங்க சொன்னது எல்லாமே மோடி எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு. அவ்வளோ பயத்தில் அதை மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் நாங்கள் என்னத்தங்க சொன்னோம்? நாங்கள் பண்ண நல்லதை சொன்னோங்க. நீங்களும் ஆட்சியில் இருக்கீங்கல்ல இங்கே தமிழ்நாட்டில், உங்களால் போய் உங்களோட திட்டங்களை போய் மக்கள்கிட்ட சொல்ல முடிஞ்சதா? எதையாவது சொல்ல முடிஞ்சதா? எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு ஆஃப்டர் வின்னிங் கோயம்புத்தூர் அந்த ஊரில் நடந்ததுதான் நீங்கள் தான் பார்த்துருப்பீங்களா சோசியல் மீடியாவில். ஒரு ஆட்டோ வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல் தானே நீங்கள் பண்ணீங்க. இல்லை, கோயம்புத்தூரில் ஜெயிக்கிறதுக்காகவே ஒரு முக்கிய அமைச்சரை டிஆர்பி ராஜாவை அங்கே கொண்டு போய் வச்சு ஃபுல் எஃபர்ட் போட்டு தானே ஒர்க் பண்ணிக்கலாம். என்னத்தை எஃபர்ட் போட்டாங்க? பயத்தில் தான் எப்படியோ ஜெயிச்சிருவாங்க, அதை விடக்கூடாது. அதுக்கப்புறம் தான் கடைசியில் அவங்களே அவங்க அலையன்ஸு ஏடிஎம்கேயோடு இருக்கிறதுனால அதை வச்சு அப்படி ஜெயிச்சிட்டாங்க, அவ்வளோதான். ஏடிஎம்கே இல்லை, ஏடிஎம்கே சப்போர்ட் இல்லைன்னா திமுக ஜெயிச்சிருக்காங்க. எப்படிங்க முடியும்? நீங்கள் வந்து யாராவது ஒரு செஃபாலஜிஸ்ட்டை டேட்டா வாங்கி பாருங்கள். திமுகவோட முன்னால் வாங்கின வாக்குகள் எவ்வளோன்னு பாருங்கள், இப்போ வாங்கியிருக்க வாக்குகள் எவ்வளோன்னு பாருங்கள், ஏடிஎம்கேயோட முன்னாள் வாக்குகள் எவ்வளோன்னு பாருங்கள், அதில் எவ்வளோ எப்படி ஷிஃப்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். பூத் வைஸ் நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள். நீங்கள் யார் பண்ணாலும் தெரியும் இதை. நான் வந்து இந்த டேட்டாலாம் சொல்லி இங்கே இங்கே எப்படி நடந்துச்சுலாம் சொல்ல வேணாம். நீங்களே எடுத்து அந்த டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விஷயம் என்னென்னு புரியும்.